நற்பவி 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 இந்த பிரபஞ்சத்தை காக்கும் இயற்கை அன்னைக்கு நன்றி கூறுவோம் இயற்கை அன்னைக்கு நன்றி 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 வெல்கம் டு மினா பொண்ணு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வீடு துடைக்கும் போது நம் வீட்டில் இருக்கும் லக்ஷ்மி கிராசம் வீட்டை விட்டு வெளியே போய்விடுமா மற்றும் பூஜை பாத்திரங்களை எந்த நேரத்தில் எந்த கிழமையில் சுத்தம் செய்ய வேண்டும் இந்த இரண்டு விஷயங்களை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னுடைய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது அதோட இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்னு கொடுங்க அப்போ தான் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரும்பாலானவர்களுக்கு இன்றைய சூழ்நிலையில் இந்த சந்தேகம் இன்னும் இருந்து கொண்டு வீட்டை எந்த கிழமையில் துடைக்க வேண்டும் வீட்டில் இருக்கும் பூஜை அறையை சுவாமி படங்களை பூஜை பொருட்களை எந்த கிழமைகளில் சுத்தம் செய்தால் நல்லது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் வீட்டைத் துடைத்தால் வீட்டில் இருக்கும் லக்ஷ்மி கடாசம் கொண்டு சென்று விடுமா என்ற கேள்விகளுக்கான சரியான விடையை இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் வீட்டை துடைத்து சுத்தம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தம் செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் வீட்டை துடைத்து சுத்தம் செய்வதால் லக்ஷ்மி கடாசம் வெளியே சென்று விடுமா அதனால்தான் நம் வீட்டை சுத்தம் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை காலையில் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு செய்யக்கூடிய பூஜை தவறிவிடக்கூடாது என்பதற்காக தான் முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க செவ்வாய்க்கிழமை என்றும் வெள்ளிக்கிழமை என்றும் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக பூஜை நேரம் தவறிவிடும் அப்போது வீட்டில் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்குமா அப்படின்னு கேட்டால் நாம் செய்ய வேண்டிய பூஜையை கரெக்டாக செய்தால் தான் நமக்கு அந்த ஐஸ்வர்யம் முழுமையாக கிடைக்கும் இல்லை என்றால் லேசான மன கஷ்டம் வரதானே செய்யும் தான் பூஜை செய்யும் நேரம் தவறக்கூடாது என்று முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செய்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சிலர் எனக்கு செவ்வாய்க்கிழமை அன்றும் வெள்ளிக்கிழமை அன்றும் தான் வீட்டை தொடுத்து பூஜை சாமான்களை தேய்த்து பூஜை செய்தால் தான் மனதிற்கு திருப்தியாக இருக்கும் என்றால் நீங்கள் செய்யலாம் ஆனால் காலை சூரிய உதயத்திற்கு முன்பு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் காலை ஆறு மணிக்கு முன்பாக வீட்டை துடைத்து பூஜை அறையை சுத்தம் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் காலை ஆறு மணிக்கு உங்கள் வேலையெல்லாம் முடித்துவிட்டு நீங்கள் குளித்துவிட்டு வந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு உங்களுடைய பூஜை அறையை தயார் செய்து கொள்ள முடியும் என்றால் வெள்ளிக்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து கொள்ளலாம் அது அவரவர் விருப்பம்தான் நம்முடைய வேலையை சுலபமாக்கி கொண்டால்தான் நம்முடைய மனது முழுவதையும் இறை வழிபாட்டில் இறை சிந்தனையில் ஈடுபடுத்த முடியும் பூஜை செய்யக்கூடிய அன்றைய தினமே எல்லா வேலையையும் கட்டி செய்தால் உடல் சோர்வு மன சோர்வு ஏற்பட்டுவிடும் நிச்சயமாக நம்முடைய வீட்டில் முழுமையான இறை வழிபாட்டில் ஈடுபட முடியாது என்பதனால்தான் நாம் பூஜைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் முந்தைய நாளே செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்போது இருக்கும் கால சூழ்நிலையில் ஆண் பெண் இருவருமே வீட்டை விட்டு வேலைக்கு செல்கின்றார்கள் அப்படி இருக்கையில் செவ்வாய்க்கிழமை பூஜைக்காக திங்கட்கிழமையே வீட்டை சுத்தம் செய்ய முடியுமா வெள்ளிக்கிழமை பூஜைக்காக வியாழக்கிழமையே வீட்டை சுத்தம் செய்ய முடியுமா எங்களால் முடியாது என்று சொல்பவர்கள் நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டை செவ்வாய்க்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் காலை நேரத்தில் சுத்தம் செய்துவிட்டு உங்களுக்கு உங்களால் முடிந்த எளிய பூஜையை நீங்கள் செய்துவிட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்கத் தொடங்கலாம் அப்படி இல்லை என்றால் செவ்வாய்க்கிழமை என்றும் எங்களால் செய்ய முடியாது வெள்ளிக்கிழமை என்றும் எங்களால் செய்ய முடியாது என்று நீங்கள் நினைத்தால் உங்களால் முடிந்த நாள் அன்று நீங்கள் பூஜை அறையை பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதில் தவறொன்றுமில்லை பூஜை அறையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி தினமும் துடைக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது வாரத்தில் இரண்டு நாட்கள் வீட்டை துடைத்து சுத்தம் செய்தால் போதும் மாதத்தில் ஒரு முறை வீட்டில் ஒட்டடை அடித்து சுத்தம் செய்து கொண்டால் போதும் பூஜை அறையில் மாதத்திற்கு ஒரு முறை சுவாமி படங்கள் எல்லாம் எடுத்துவிட்டு சுவாமி அறையில் இருக்கும் பேப்பரை மாற்றி முழு சுத்தத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் வாரத்தின் ஒரு நாள் பூஜை அறையை பாத்திரங்களை தேய்த்து சுத்தம் செய்து வைத்துக் கொள்வது அவசியமானது தினமும் சுவாமி படங்களில் இருக்கும் வாடிய பூக்களை மட்டும் எடுத்துவிட்டு உதிர்ந்த சாம்பிராணி சாம்பலை நீக்கிவிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலே போதும் நீங்கள் அசைவம் சாப்பிடுபவராக இருந்தால் பூஜை செய்வதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பே அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள் அப்படி செய்தால் நீங்கள் பூஜை அறையவோ அல்லது உங்கள் வீட்டையோ சுத்தம் செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை இன்னும் சில பேருக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும் இன்று வெள்ளிக்கிழமை நாளை சனிக்கிழமை அமாவாசை தினமோ அல்லது பௌர்ணமியோ தீபாவளியோ பொங்கலோ ஏதோ ஒரு பண்டிகை வருகிறது இப்போது நாங்கள் என்ன செய்வது என்று கேட்டீர்களால் வெள்ளிக்கிழமை அன்று துடைத்து சுத்தம் செய்யலாமா என்று கேள்வியை எழுப்பினார் வியாழக்கிழமையே உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் வியாழக்கிழமை அன்று பூஜை அறையை சுத்தம் செய்து வைத்து நீங்கள் உங்களுடைய தினமும் பூஜை செய்வது போல் வெள்ளிக்கிழமையன்று பூஜை செய்து கொள்ளுங்கள் வியாழன்கிழமையும் நீங்கள் ஆறு மணிக்கு மேலே பூஜை அறையோ அல்லது வீட்டையோ சுத்தம் செய்வது கூடாது ஏனென்றால் அந்த நேரம் குபேர நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டை சுத்தம் செய்வதோ அல்லது உங்களுடைய பூஜை சாமான்களையோ பூஜை அறையையோ சுத்தம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் வியாழ்கிழமை காலை எப்போதும் போல தீபம் ஏற்றி உங்களுடைய இறை வழிபாட்டை முடித்து விடுங்கள் காலை எட்டு மணி வரையிலும் தீபம் எரியட்டும் அதன் பின்பு வியாழக்கிழமை காலை பத்து மணியிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள் பூஜை பாத்திரங்கள் சுத்தம் செய்துவிட்டு அதை சுத்தமான துணியால் நன்றாக துடித்துவிட்டு மீண்டும் மஞ்சள் குங்குமம் வைத்து வியாழக்கிழமை மாலையும் உங்களுடைய வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பிரதான தீபத்தை எழுதி வழிபாடு செய்யவில்லை என்றாலும் துணை விளக்காக நீங்கள் பயன்படுத்தும் எந்த தீபத்தை வென்றுவென்றாலும் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை பாத்திரத்தையும் உங்கள் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யும் அன்று கட்டாயமாக உங்கள் வீட்டில் தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் மற்ற நேரங்களில் கூட உங்களுக்கு நேரமின்மை காரணமாக ஏற்றவில்லை என்றாலும் நீங்கள் பூஜை அறையையும் பூஜை சாமான்களையும் சுத்தம் செய்யும் அன்றைய தினம் நிச்சயமாக ஒரு தீபமாவது உங்களுடைய பூஜை அறையில் ஏற்றி வைத்து விடுங்கள் அது மிகவும் குறிப்பிடத்தக்கது ஒரு சிலர் அவர்களின் குடும்ப சூழ்நிலை காரணமாக வீட்டின் வரவேற்பறையில் பூஜை அறையை வைத்திருப்பார்கள் வரவேற்பறையில் வீட்டில் பூஜை அறையை வைத்திருப்பவர்கள் அங்கேதான் தூங்க வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தால் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் நீங்கள் பூஜை செய்வதற்கு முன்பாக பூஜை செய்யும் அந்த இடத்தில் பூஜை அறை வைத்திருக்கும் அந்த இடத்தில் மட்டும் ஒரு ஈர துணியை வைத்து நன்றாக துடைத்தெடுத்து விடுங்கள் அவ்வளவுதான் வீட்டை துடைத்தால் மட்டும்தான் சுத்தமாக இருக்கும் என்றெல்லாம் கிடையாது நீங்கள் தினமும் உங்கள் வீட்டை பெருக்கி இருக்க வேண்டிய இடத்தில் அந்தந்த பொருட்களை வைத்தாலே போதும் அதுவே உங்கள் வீட்டை எப்பொழுதும் நீங்கள் சுத்தமாக வைத்திருப்பதற்கான அர்த்தம்தான் அதனால் வீட்டை துடைத்து விட்டு தான் பூஜை செய்ய வேண்டும் அதனால் நான் பூஜை செய்யவில்லை என்று எண்ணாதீர்கள் நீங்கள் முழு மனதுடன் உங்களுடைய மனதில் இறைவனுடைய பக்தியுடன் நீங்கள் எந்த இடத்தில் அமர்ந்து பூஜை செய்தாலும் அந்த பூஜையை இறைவன் ஏற்றுக்கொள்வார் அதனால் வீட்டை சுத்தம் செய்துவிட்டு தான் பூஜை செய்ய வேண்டும் அதனால் செய்யவில்லை என்று நீங்கள் ஒருபோதும் எண்ண வேண்டாம் குறிப்பாக வேலைக்கு செல்லும் பெண்கள் தினமும் வீட்டை சுத்தம் செய்துவிட்டு தான் விளக்கை ஏற்ற வேண்டும் என்று அதனால் ஏற்ற முடியவில்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் உங்கள் வீட்டை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக்கொண்டாலே போதும் வீட்டை பெருக்கி எடுத்துவிட்டு நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலே உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாராளமாக குடியேறுவார்கள் மற்ற தெய்வங்களின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க மற்றும் இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்னு கொடுங்க அப்போ தான் என்னுடைய எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்